بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم بارك لي فيما علمتني وفقهني في دينك وفهمني كتابك وسنة نبيك صلى الله عليه وسلم وآتني الحكمة التي من أوتيها فقد أوتي خيرا كثيرا மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளால் இன்று இந்த இரவில் உங்களோடு முக்கியமான ஒரு தலைப்பிலே உரையாற்றுவதற்கு, மார்க் விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கு அல்லாஹு தஆலா வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்று நாம் நம்முடைய இந்த அமர்வுக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு உங்களுக்கு எல்லோருக்கும் பெரும்பாலும் தெரியும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிஅராஜ் பயணம், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விண்வெளி பயணம், அந்த பயணத்தினுடைய சில விளக்கங்கள், பிறகு அந்த பயணத்திலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகள், பாடங்கள், பிறகு இந்த ரஜப் மாதத்திலே குறிப்பாக மக்கள் செய்கின்ற சில அனாச்சாரங்கள், சடங்குகள், சம்பிரதாயங்கள், இப்படியாக பல விஷயங்களை நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த அமர்விலே பார்க்க இருக்கின்றோம். நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டிய இந்த தலைப்பை ஒரு மணி நேரத்திற்குள் அல்லது 45 நிமிடத்திற்குள் சுருக்கி சொல்வதென்றால் மிகவும் சிரமம்தான். இருந்தாலும் முயற்சி செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எளிதாக்கி கொடுப்பானாக, நன்மையாக்கி கொடுப்பானாக. நல்ல கல்வியை கற்பதற்கும் புரிவதற்கும் மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கும் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா வாழ்நாளெல்லாம் அருள் புரிவானாக, அமீன். அல்லாஹுடைய அடியார்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த மிஅராஜ் பயணம் இந்த உம்மத்திற்கு மிக மிக ஒரு சிறப்பு மிக்க ஒரு காரியமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அல்லாஹு தஆலா நம்முடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த இஸ்ரா மிஅராஜை கொண்டு சிறப்பித்ததிலிருந்து இந்த உம்மத்தும் சிறப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட இந்த சிறப்பு, அதன் மூலமாக இந்த உம்மத் சிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த இஸ்ரா மிஅராஜுடைய சிறப்பு கிடைத்ததற்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் எந்த ஒரு நபியை பெற்றிருக்கிறோமோ அந்த நபியினுடைய சிறப்புக்கு ஏற்ப இந்த உம்மத்துக்கும் சிறப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உம்மத் குன்தும் ஹைர உம்மத்தின், உம்மத்துகளிலே சிறந்த உம்மத் என்று அல்லாஹ் பெயர் வைத்திருப்பதற்கு காரணங்கள் பல இருந்தாலும் அதிலே மிக முக்கிய காரணமாக மார்க்கறிஞர்கள் சொல்வது, நபிமார்களிலேயே சிறந்த நபியும் நபிமார்களுடைய இமாமும் ஆகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டது இந்த உம்மத்துகளில் சிறந்த உம்மத்தாக இருப்பதற்கு ஒரு காரணம். அந்த அடிப்படையில் தான் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த அளவு சிறப்புகளையும் மேன்மைகளையும் உயர்வுகளையும் அல்லாஹு தஆலா வழங்கியிருக்கின்றானோ அந்த உயர்வுகள் சிறப்புகளை கொண்டு நம்முடைய நபி கண்ணியப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து நாமும் அந்த நபியினுடைய அந்த வழியிலே கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கிறோம். இத்தகைய உயர்வான நபியை நாம் கிடைக்கப்பெற்றதன் மூலமாக இதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இஸ்ரா மிஅராஜுடைய இந்த தலைப்பிற்குள் செல்வதற்கு முன்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு நன்றி செலுத்த வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்ரா என்பது அரபியிலே அஸ்ரா யுஸ்ரி என்ற இந்த வேர்ச்சொல்லிலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை. அதாவது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவிலே உம்முஹானியுடைய வீட்டிலிருந்து காபத்துல்லாஹிற்கு, பிறகு காபத்துல்லாவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு சென்ற இந்த பயணத்தை இஸ்ரா என்று கூறப்படும். அதற்கு பிறகு அல் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விண்ணுலகத்தை கடந்து, பிறகு ஒவ்வொரு வானமாக 7 வானங்களை கடந்து அர்ஷு வரை சென்றார்களே, இந்த பயணத்திற்கு அல்லாஹுடைய இந்த தீனிலே மிஅராஜ் என்று சொல்லப்படும். இஸ்ராவுடைய அந்த சம்பவம், அதாவது சூரா பனி இஸ்ராயில் அந்த அத்தியாயத்திலே 17வது அத்தியாயத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்ராவை பற்றி கூறுகிறான். மிஅராஜை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துன் நஜ்மிலே குறிப்பிடுகின்றான்.
Subhanalladhi asra bi abdihi laylan min al masjid al haram ila al masjid al aqsa alladhi barakna hawlahu linuriyahu min ayatina innahu huwas samiu al basir. Idu surah bani israil udaya அல்லது சூரத்துல் இஸ்ரா வல் மிஅராஜுடைய முதல் வசனம். அல்லாஹு தஆலா கூறுகிறான், தன்னுடைய அடியாரை இரவிலே மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து அழைத்து சென்று மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு கொண்டு போய் சேர்த்தானே, அந்த ரப்புல் ஆலமீன் மிக மிக பரிசுத்தமானவன். மஸ்ஜிதுல் அக்ஸாவை சுற்றி நாம் அருள் வளங்கள் புரிந்திருக்கின்றோம். ஏன் நாம் நம்முடைய அடியாரை அழைத்து சென்றோம் என்றால், லீ நுரியஹுமின் ஆயாத்தினா, நம்முடைய பேரத்தாட்சிகளை அற்புதங்களை எல்லாம் அவருக்கு காண்பித்து கொடுப்பதற்காக. இந்த லி நுரியஹுமின் ஆயாத்தினா என்ற இந்த ஒரு வாக்கிய தொடரிலே நமக்கு ஒரு சுட்டிக்காட்டுதல் இருக்கிறது. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பயணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பயணம் மக்காவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவோடு நின்றுவிடவில்லை, மாறாக அதற்கு பின்னும் ஒரு நீண்ட ஒரு பயணம் இருக்கின்றது என்பதை இந்த வசனம் சுட்டிக்காட்டுகின்றது. நம்முடைய அத்தாட்சிகளை நாம் அவருக்கு காண்பிப்பதற்காக அழைத்து சென்றோம் என்று. ஏனென்றால் இந்த உலகத்தினுடைய அத்தாட்சிகளை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவத்தை கொண்டு காட்டி கொடுத்து விட்டான். இனி அவர்களுக்கு அல்லாஹு தஆலா காண்பித்து கொடுப்பதற்கு மீதமிருந்த அத்தாட்சிகள் என்பது மறுமை சம்பந்தப்பட்ட கைபுடைய அத்தாட்சிகள், சொர்க்கம் நரகம் சம்பந்தப்பட்ட அத்தாட்சிகள், வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குகளை கண்கூடாக பார்க்கின்ற அத்தாட்சிகள், இப்படியாக முன்னால் வாழ்ந்த நபிமார்களை கண்கூடாக பார்க்கின்ற அத்தாட்சிகள், அந்த அத்தாட்சிகளை குறித்து தான் ரப்புல் ஆலமீன் லி நுரியஹுமின் ஆயாத்தினா, இன்னும் நம்முடைய அத்தாட்சிகளிலிருந்து அதிகமான அத்தாட்சிகளை நாம் அவருக்கு காண்பித்து கொடுப்பதற்காக அவரை நாம் இரவிலே அழைத்து சென்றோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அடுத்ததாக சூரத்து நஜ்ம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சூரா நஜ்மிலே குறிப்பிடுகின்றான், وَلَقَدْ رَآهُ نَزْلَةً أُخْرَى عِنْدَ سِدْرَةِ الْمُنْتَهَى عِنْدَهَا جَنَّةُ الْمَأْوَى إِذْ يَغْشَى السِّدْرَةَ مَا يَغْشَى مَا زَاغَ الْبَصَرُ وَمَا طَغَى لَقَدْ رَآ مِنْ آيَاتِ رَبِّهِ الْكُبْرَى. அதாவது இந்த இடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடையிலே நேரடியாக நடந்த பரிபூர்ண அந்த சந்திப்பை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். கவனியுங்கள், அல்லாஹு தஆலா சொல்கின்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீலை மற்றொரு முறை சித்ரத்துல் முன்தஹாவிற்கு அருகிலே பார்த்தார்கள். ஹதீஸிலிருந்து நமக்கு உறுதியான ஒன்று, இந்த சித்ரத்துல் முன்தஹா என்பது ஏழு வானங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய ஒன்று. அதுபோன்று அல்லாஹு தஆலா சொல்கிறான், இந்தஹா ஜன்னத்துல் மஹ்வா, அந்த சித்ரத்துல் முன்தஹாவுக்கு அருகில்தான் ஜன்னத்துல் மஹ்வா இருக்கிறது. சொர்க்கங்களெல்லாம் ஏழு வானங்களுக்கு மேலாக அல்லாஹ்வுடைய அரசுக்கு கீழாக இருக்கின்ற அல்லாஹ்வுடைய அரசுக்கு கீழே இருக்கின்றது சொர்க்கங்கள் இருக்கின்றன என்பதும் குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் உறுதியான விஷயங்கள். ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானலோகங்களுக்கு சென்றார்கள், ஒவ்வொரு வானங்களை கடந்து சித்ரத்துல் முன்தஹா வரை சென்றார்கள் என்பது குர்ஆனிலிருந்து உறுதியான ஒன்று. அது எப்போது நடந்தது? அதுதான் இந்த இஸ்ரா பயணத்தை ஒட்டிய மிஅராஜிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நிகழ்த்தி கொடுத்தான். இந்த சூரா நஜ்முனுடைய வசனத்தின் தொடரிலும் அல்லாஹு தஆலா சொல்கிறான், லக்கத் ரஆ மின் ஆயாத் ரப்பிஹில் குப்ரா, திட்டவட்டமாக, லக்கத் திட்டவட்டமாக, ரஆ கண்கூடாக பார்த்தார், மின் ஆயாத் ரப்பிஹில் குப்ரா, தனது இறைவனுடைய மிகப்பெரிய அத்தாட்சிகளை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது இறைவனுடைய மிகப்பெரிய அத்தாட்சிகளை கண்கூடாக பார்த்தார் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதிலே கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? திட்டவட்டமாக என்று லக்கத் லாம் கத் என்ற மிக உறுதியை தரக்கூடிய வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துவதிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானலோகம் சென்றது என்பது அது யதார்த்தமான உண்மையான நிகழ்வு. இரண்டாவது, ரஆ என்று சொன்னதிலிருந்து, அதாவது கண்கூடாக பார்த்தார் என்று சொன்னதிலிருந்து முழு இந்த உலக உடலோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விண்ணுலக பயணம் சென்றார்கள், வானலோகத்துக்கு சென்றார்கள் என்பதும் இந்த வார்த்தையிலிருந்து உறுதியாகின்றது. ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிஅராஜ் பயணம் என்பது அது இந்த உடலோடு உயிரும் உடலும் சேர்ந்திருந்தது என்பதுதான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஆவுடைய அகீதாவாகும். இதை யார் மறுப்பார்களோ அவர்கள் முபித்தத்ய, வழிகேடான நூதனமான சிந்தனை உடையவர்கள், தவறான கொள்கையில் இருக்கின்றார்கள்.
அடுத்ததாக அல்லாஹு தஆலா தன்னுடைய ரப்புடைய பேர் அத்தாட்சிகள், அல்லாஹு தஆலா எந்த அத்தாட்சிகளை பார்த்து பெரும் அத்தாட்சிகள், பெரிய பெரிய அத்தாட்சிகள் என்று சொல்கிறான் என்றால், அல்லாஹுடைய அந்த பெரிய பெரிய அத்தாட்சிகள் என்பது சொர்க்கம், நரகம், அருஷ், சித்ரத்துல் முன்தஹா, அதுபோன்று ஜிப்ரீல், இதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இவற்றையெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக கண்கூடாக பார்த்தார்கள். ஆகவே இந்த சூரத்து நஜ்முடைய வசனத்திலிருந்து மிஅராஜுடைய சம்பவம் நமக்கு மிக தெளிவாக உறுதியாகிறது. ஆகவே இஸ்ரா நடந்தது, அதை தொடர்ந்து மிஅராஜ் நடந்தது. இது நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஈமானுடைய விஷயங்களில் ஒன்று. அடுத்ததாக நாம் இங்கே ஒரு வரலாற்று பின்னணியை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதிலே நாம் நம்முடைய சில கண்ணோட்டத்தை நாம் கொஞ்சம் செலுத்த வேண்டும். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது அல் குர்ஆனிலே இப்படி கூறுகிறான், தில்க ருசுலு ஃபத்தல்னா பஅதுஹும் ஃபௌக பஅதின், இவர்களெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர்கள், இவர்களில் சிலரை பார்க்கிலும் நாம் மேன்மைப்படுத்துவோம். எல்லோரும் அல்லாஹ்வுடைய நபிமார்கள், ரசூல்மார்கள், அல்லாஹ்வுடைய தௌஹீதை மக்களுக்கு போதிப்பதற்காக அனுப்பப்பட்டவர்கள். அல்லாஹு தஆலா அவர்களிலும் தகுதிகளை, தராதரங்களை, படித்தரங்களை வைத்திருக்கிறான், சிறப்பிலே மேன்மையிலே என்று அல்லாஹ் குறிப்பிடும்போது, ஓ மின்ஹும்மன் கல்லம் அல்லாஹ், அவர்களில் சிலரிடத்தில் அல்லாஹு தஆலா நேரடியாக பேசியிருக்கிறான் என்று குறிப்பிடுகின்றான். அந்த அடிப்படையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த மிஅராஜ் என்ற இந்த ஒரு கண்ணியத்தை கொடுத்தது எந்த நபிமார்களுக்கும் கொடுக்காத ஒரு கண்ணியம். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நபிக்கும் ஒரு கண்ணியத்தை கொடுத்திருப்பான். நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய அந்த இக்ராம், கண்ணியப்படுத்துதல், தஷ்ரீஃப், சிறப்பித்தல், தஃதீல், மேன்மைப்படுத்துதல் என்பது ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது எல்லா நபிமார்களுக்கும் அவர்கள் இமாமாக இருக்கின்ற அந்த தரஜாவிற்கு ஏற்ப அமைந்திருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் இருக்கும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் பேசினான். அவர்கள் மட்டும்தான் நேரடியாக அல்லாஹ்வுடைய அந்த சப்தத்தை அவர்கள் இந்த உலகத்திலிருந்து கேட்டார்கள். பிறகு இப்படியாக ஒவ்வொரு நபிக்கும் ஒரு சிறப்பை எடுத்துக்கொள்ளும்போது இந்த எல்லா சிறப்பும் உள்ளடங்கும் விதமாக அல்லாஹு தஆலா கலாம் என்ற அந்த சிஃபத்தை, தன்னுடைய குரலை, தன்னுடைய பேச்சை கேட்கின்ற அந்த ஒரு சிறப்பை நம்முடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹு தஆலா சிறப்பித்தான், கொடுத்தான் மிஅராஜுடைய பயணத்திற்கு அழைத்து. அடுத்ததாக இந்த மிஅராஜுடைய பயணத்திற்கு அழைக்கும் போதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபிமார்களை எல்லாம் அல்லாஹு தஆலா மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே ஒன்று சேர்த்தான். அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமாக தொழ வைத்தார்கள். பிறகு அந்த நபிமார்கள் ரசூல்மார்களிலே யாரை அல்லாஹு தஆலா விரும்பினானோ அந்த நபிமார்கள் ரசூல்மார்களை அல்லாஹு தஆலா வானலோகங்களுக்கு ரசூலுல்லாஹிவிற்கு முன்பாக அங்கே கொண்டு வந்து சேர்த்தான். அது அவர்களுடைய உயிரை அங்கே கொண்டு வந்து அவர்களுடைய உயிரோடு அவர்களுடைய இந்த உலகத்தில் உள்ள அந்த உடலை பிரதிபலிக்கும் ஒரு உருவத்தையும் அங்கே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அங்கே காண்பித்து கொடுத்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அங்கே இருந்த எல்லா நபிமார்களும் வரவேற்றார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த ரெண்டு அடிப்படையை பார்க்கும் பொழுது எல்லா நபிமார்களும் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கண்ணியத்தை ஒப்புக்கொண்டவர்களாக, ஏற்றுக்கொண்டவர்களாக அங்கே ஆகிறார்கள். அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நபிக்கும் இமாமாக இருந்த அந்த ஒரு சிறப்பு இந்த ஹதீஸிலிருந்து, இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு உறுதியாகின்றது. அடுத்ததாக ஒரு வரலாற்று கண்ணோட்டம் என்று கூறினோமே, அந்த வரலாற்று கண்ணோட்டம் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் ஏற்கனவே அறிந்தது போன்று ஒவ்வொரு நபிக்கும் ஒரு சிறப்பை கொடுப்பான். சிறப்பு என்பது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இதை நாம் நம்முடைய மனதிலே பதிய வைத்து கொள்ள வேண்டும். நானும் சரி, நீங்களும் சரி, சிறப்பு என்பது கனவு காண்பதால் கிடைப்பதல்ல, ஆசைப்படுவதால் கிடைப்பதல்ல, பேராசைப்படுவதால் கிடைப்பதல்ல. சிறப்பு என்பது உழைப்பை கொண்டு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். சிறப்பு, மேன்மை, உயர்வு, கண்ணியம் என்பது உழைப்பை கொண்டு கிடைக்கக்கூடிய ஒரு வெகுமதி, ஒரு ரிவார்டு, ஒரு கொடை. அது
யார் எந்த அளவுக்கு தியாகம் செய்தார்களோ அந்த தியாகத்திற்கு பிறகுதான் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பல வெகுமதிகளை, பல ரிவார்டுகளை, பல பதக்கங்களை கொடுத்து அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்துகின்றான். வ இஸ் இப்தலா இப்ராஹீம ரப்புஹு பிகலிமாத்தின் ஃஅதம்மஹுன்ன கால இன்னி ஜாஇலுக லின்நாஸி இமாமா. இப்ராஹீமை பல கட்டளைகளை கொண்டு அல்லாஹ் சோதித்தான். அந்த கட்டளைகளை எல்லாம் அவர் சரியாக நிறைவேற்றினார். அப்போது அவருடைய இறைவன் கூறினான், நான் உன்னை இமாமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று, நான் உன்னை மக்களுக்கு இமாமாக ஆக்கிவிட்டேன், அமைத்துவிட்டேன் என்று. பிறகு இத்தகத அல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, இப்ராஹிமை அல்லாஹு தாலா நண்பனாக ஆக்கி கொண்டான். இப்படியாக ஒவ்வொரு நபியை நாம் பார்க்கும் பொழுது, குறிப்பாக உலுல் அஸ்ம் என்ற நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படியாக இந்த உலுல் அஸ்ம் உடைய நபிமார்களை நாம் எடுத்துக்கொள்ளும் போது, உலுல் அஸ்ம் உடைய நபிமார்களை நாம் எடுத்துக்கொள்ளும் போது, இந்த நபிமார்களுடைய தியாகங்கள், இந்த நபிமார்களுடைய சகிப்புகள் மற்ற நபிமார்களை விட அதிகம். ஆகவேதான் இந்த எல்லா நபிமார்களிலிருந்தும் அல்லாஹு தஆலா உலுல் அஸ்ம் என்ற ஐந்து நபிமார்களை தேர்ந்தெடுத்தான். இந்த ஐந்து நபிமார்களிலே முதலாவது நபி, அதாவது இந்த ஐந்து நபிமார்களிலும் முதல் தரத்தில் இருப்பவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வரிசைப்படி பார்க்கும்போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம், பிறகு இப்ராஹிம், பிறகு மூசா, பிறகு ஈசா. ஆனால் இவர்கள் அந்தஸ்தால் பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள். ஆக கருத்து என்னவென்றால், ஒவ்வொரு நபி பட்ட கஷ்டங்களுக்கு ஏற்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நபிக்கு சிறப்பை கொடுத்து, கண்ணியத்தை கொடுத்து அவருக்கு அல்லாஹு தஆலா கௌரவிக்கின்றான். இப்போது நாம் வருவோம் ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கை வரலாறு பற்றிய ஒரு சிறிய கண்ணோட்டத்திற்கு. அதாவது இந்த இஸ்ரா மிஅராஜ் என்ற இந்த பயணம் எப்போது ஏற்படுகிறது? அறிஞர்கள் பல கருத்துக்களை சொல்கிறார்கள். அவற்றிலே மிக ஏற்றமான சிறந்த கருத்து என்பது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மக்கா செல்வதற்கு 6 மாதங்களுக்கு முன்பாக, அதுபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயிஃப் பயணத்திற்கு பிறகு, மக்காவுடைய வாழ்க்கையில் இறுதி கட்டத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் பயணத்திற்கு சென்றார்கள். அந்த தாயிஃப் பயணத்திலிருந்து திரும்பிய பிறகு ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே சில காலம் வாழ்ந்தார்கள். அந்த காலகட்டத்தில்தான் இந்த இஸ்ரா மிஅராஜ் என்ற இந்த மாபெரும் அதிசய நிகழ்வு, அற்புத சம்பவம் நிகழ்ந்தது. மற்றபடி எந்த மாதத்தில் நிகழ்ந்தது, எந்த இரவில், எந்த தேதியில் நிகழ்ந்தது, அதை பற்றிய ஹதீஸ் குறிப்புகள் இல்லை, அதை பற்றிய சஹாபாக்களுடைய அறிவிப்புகள் இல்லை, அது அப்படியே விடப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. பின்னால் வந்த வரலாற்று ஆசிரியர்கள்தான் ஹதீஸ்களை, அதுபோன்று வரலாற்று கலையை ஆராய்ச்சி செய்து பலவிதமான, ஏறக்குறைய 6-8 விதமான கருத்துக்களை சொல்கிறார்கள். சிலர் நபித்துவம் கிடைக்கப்பெற்றவுடன் நடந்தது என்பதாக, சிலர் 2 ஆண்டுகளுக்கு பிறகு, சிலர் 3 ஆண்டுகளுக்கு பிறகு, சிலர் 6 ஆண்டுகளுக்கு பிறகு, சிலர் 8 ஆண்டுகளுக்கு பிறகு, சிலர் 10 ஆண்டுகளுக்கு பிறகு, இப்படியாக பலவிதமான கருத்துக்களை அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் இதில் மிக ஏற்றமான கருத்து, ஹதீஸ் கலையினுடைய அறிஞர்களும் ஏற்று ஒப்புதல் கொடுக்கக்கூடிய கருத்து என்பது, அதாவது நபித்துவத்தினுடைய 10வது ஆண்டுக்கு பிறகு நடந்திருக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு சற்று சமீபமாக, அதாவது 6 மாதங்களுக்கு முன்பாக, இதுதான் மிக சரியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வரலாற்று கருத்தாக பார்க்கிறோம். ஆகவே இந்த ஒரு அடிப்படையிலிருந்தே நாம் கவனிக்கும்போது, இன்று இந்த இஸ்ரா மிஅராஜை ஒரு பெருநாளாக, ஒரு முஸ்லிம் மக்கள் கொண்டாடக்கூடிய ஹஜ் பெருநாளை போன்று, ஈதுல் ஃபித்ர் பெருநாளை போன்று கொண்டாடக்கூடிய இஸ்ரா மிஅராஜ் தினம் என்று மக்கள் ஆக்கியிருக்கின்றார்களே, இது அடிப்படையற்றது. இது மார்க்கத்தில் பிதஅத்தான, நூதனமான ஒரு காரியமாகும். ஒன்று, நாம் இஸ்ரா மிஅராஜை நம்பிக்கை கொள்ள வேண்டும், அதிலிருந்து பாடங்கள் படிப்பினை பெற வேண்டும், அது அல்லாஹு தஆலா ரசூலுல்லாவிற்கு கொடுத்த கண்ணியம் என்பதை நாம் நம்ப வேண்டும். இது
ஈமானோடு அஹ்லு சுன்னா வல் ஜமாஆவுடைய அகீதாவோடு சம்பந்தப்பட்டது. இரண்டாவது விஷயம் என்ன, அந்த இஸ்ரா மிஅராஜுக்கு இவர்களாக ரஜபு மாதத்தினுடைய 27வது இரவு என்பதாக ஒரு இரவை இவர்கள் முடிவு செய்து அந்த இரவிலே விசேஷமான தொழுகைகள், விசேஷமான திக்ர்கள், விசேஷமாக பயான்கள், இப்படியாக இரவுகளை உயிர்ப்பித்து பிறகு பகலிலே நோன்பு வைப்பது, இது முற்றிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்து தராத செய்திராத ஒரு மிகப்பெரிய ஒரு அநாச்சாரம், பிதஅத்தாக ஆகும். ஒரு பாவத்தை செய்வதை விட பயங்கரமானது பிதஅத் என்பது. நான்கு ஹலீஃபாக்கள் இப்படி கொண்டாடியது கிடையாது, பிறகு தாபியன்களுடைய காலத்தில் யாரும் இப்படி செய்தது கிடையாது. பின்னால் வந்தவர்கள் உருவாக்கிய ஒரு பிதஅத், முழுக்க முழுக்க ஒரு பிதஅத்தான செயல் என்பதை நமது சமுதாய மக்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். இந்த அநாச்சாரங்களிலிருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த இடத்துல நாம் நினைவூட்டிக் கொள்கிறோம். சரி, மீண்டும் வரலாற்றுக்கு வருவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த நபித்துவத்தினுடைய மக்கா வாழ்க்கையிலே மிகப்பெரிய இன்னலை சந்தித்தார்கள், மிகப்பெரிய துன்புறுத்தலை சந்தித்தார்கள். தன்னை எந்த சமுதாயம் அல் அமீன் அஸ்ஸாதிக் என்று கொண்டாடியதோ அந்த சமுதாயம் இப்போது சாஹிருன் கதாப், இவர் ஒரு சூனியக்காரர், இவர் ஒரு பொய் பேசுகின்றார், அஃப்தரா அலல்லா, அல்லாவின் மீது இட்டுக்கட்டுகிறார், மஜ்னூன், இவருக்கு பைத்தியம் பிடித்து விட்டது, ஷாயிர், இவர் ஒரு கவிஞர் என்று சொல்லால் தொந்தரவு தந்தார்கள். அதுவும் ஒரு நாள் இரண்டு நாள்கள் அல்ல, இவர்களை சந்திக்கும் போதெல்லாம் இப்படிப்பட்ட வசை மொழிகளை பொழிந்து கொண்டே இருந்தார்கள். இரண்டாவது, உடல் ரீதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொந்தரவு கொடுத்து கொண்டே இருந்தார்கள். ரசூலுல்லாஹுடைய தோழர்களுக்கு தொந்தரவு கொடுத்தார்கள். ரசூலுல்லாவுடைய தோழர்களுக்கு தொந்தரவு கொடுப்பது ரசூலுல்லாவுடைய மனதை கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிரமம் தாங்க முடியாமல், தங்களுடைய தோழர்கள் படக்கூடிய அந்த வேதனைகளை தாங்க முடியாமல், நீங்கள் இங்கிருந்து எங்காவது மொழி தெரியாத ஒரு நாட்டுக்கு கூட சென்று விடுங்கள் என்று ஹபஷாவிற்கு, ஆப்பிரிக்காவிற்கு, அரபு மொழியே தெரியாத அந்த ஹபஷா எத்தியோப்பியாவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களை மகள் உட்பட அனுப்பிவிட்டார்கள் என்றால், இந்த அளவுக்கு அந்த மக்களுடைய சிரமங்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன வழிபட்டிருப்பார்கள், மன வேதனை அடைந்திருப்பார்கள். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் பயணம் சென்றார்கள். மக்காவிலிருந்து அவர்கள் வேறு ஒரு நகரத்திற்கு சென்று அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்போம் என்று முயற்சி செய்தபோது அவர்களுக்கு தெரிந்த ஒரு பெரிய நகரம் தாயிஃப் தான். அங்கே சென்று அந்த மக்களுக்கு சொல்லும்போது அவர்களோ மக்காவுடைய காஃபிர்களை விட மோசமாக இருந்தார்கள். கடைசியாக, அதாவது தொடர்ந்து ஏறக்குறைய 14 நாட்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே தங்கி இருந்திருக்கலாம். இந்த ஒவ்வொரு நாளும் மோசமான வார்த்தைகளை கூறியவர்கள் இறுதியாக இந்த ஊரிலே நீங்கள் இருக்கக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துரத்தினார்கள். எப்படி, கல்லால் அடித்து, சிறுவர்களையும் குண்டர்களையும் ஏவி கல்லால் அடித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மேனி இரத்த காயம் படும்படி அவர்கள் அந்த ஊரிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துரத்தப்பட்டார்கள். இந்த ஒரு மன வேதனையோடு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை நோக்கி திரும்ப வருகிறார்கள். அந்த சம்பவங்கள் எல்லாம் ஒரு நீண்ட வரலாறு. இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அந்த நடந்ததற்கு பிறகுதான் சூரத்துல் அஹ்காஃபிலே ஜின்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட ஒரு வரலாறை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹிற்கு ஏற்படுத்தி கொடுத்து அதில் இறக்கி, இந்த மக்கள் நீங்கள் நேரடியாக சென்று அழைப்பு கொடுத்து உங்களுடைய அழைப்பை ஏற்கவில்லை என்றால் என்ன, உண்மையானவர்கள் உங்களுடைய அழைப்பை ஏற்பார்கள், அவர்கள் உங்களை நேரில் சந்திக்கவில்லை என்றாலும் சரி என்று அந்த ஜின்கள் இஸ்லாமை ஏற்றதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது குர்ஆன் ஓதியதை கேட்டு வானத்திலே சென்று கொண்டிருந்த ஜின்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டதை அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்து கொடுத்தான். அதுவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த சம்பவமே தெரியாது. தன்னை நோக்கி தான் தொழுது கொண்டிருக்கும் போது குர்ஆன் ஓதும் போது ஜின்கள் கடந்து சென்றதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிய மாட்டார்கள். அந்த ஜின்கள் நின்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிய அந்த குர்ஆனை முழுமையாக கேட்டுவிட்டு அல்லாஹுவையும் நபியையும் ஈமான் கொண்டு விட்டு தங்களது கௌமிடத்திலே சென்று அவர்கள் தாவா செய்ததை அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அங்கே கற்றுக் கொடுக்கின்றான் சூரத்துல் அஹ்காஃபிலே. அந்த இடத்திலே
உங்களை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும், இந்த குறைஷிகளோ முதரோ இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும், இந்த சகீஃப் கூட்டத்தார்களோ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும், உங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வேறொரு படைப்பை நாம் வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹத்தில் ஒரு அற்புதத்தை அங்கே நிகழ்த்தி காட்டினான். அது ஒரு ஆறுதலாக இருந்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. இரண்டாவதாக நீங்கள் நன்றாக கவனியுங்கள், அந்த தாயிஃப் சம்பவத்திலே இரண்டு மலக்குகள் இறங்கி வந்து விட்டார்கள். அல்லாஹ் சலாம் கூறுகின்றான், நாங்கள் இந்த மலக்குகள், இந்த மலைகளுக்காக உள்ள மலக்குகள், நீங்கள் கட்டளையிட்டால் இந்த மலைகளை நாம் அப்படியே ஒன்றோடு ஒன்றாக அமுக்கி விடுகிறோம் என்று சொன்னார்கள் அல்லவா. அதிலிருந்தே ஒரு அடுத்த ஒரு இஷாரா இருக்கின்றது. அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விசேஷமாக கண்ணியப்படுத்தப் போகிறான் என்று. ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ் சந்தோஷப்படுவதை கொண்டு அல்லாஹ் சந்தோஷப்படுவான். ரசூலுல்லாஹுவிற்கு வருத்தம் என்றால் அது அல்லாஹுவிற்கு வருத்தம், ரசூலுல்லாஹுவிற்கு வருத்தம் என்றால் அது அல்லாஹுவிற்கு வருத்தம். ஆகவேதான் குரானிலே பல வசனங்களை நீங்கள் பார்க்கலாம், எப்போதெல்லாம் முனாஃபிக்குகள் ரசூலுல்லாஹுவை வருத்தமடைய செய்வார்களோ அப்போது அந்த முனாஃபிக்குகளை அல்லாஹ் கண்டிக்கும் போது, எச்சரிக்கும் போது, இன்னல்லதீன அல்லாஹ வரசூலகு, யார் அல்லாஹுவிற்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் மனவேதனை தருகிறார்களோ என்று அல்லாஹ் சொல்லியிருப்பான். அங்கே முனாஃபிக்குகள் மனவேதனை கொடுத்தது யாருக்கு? ரசூலுல்லாஹுவிற்கு. அதை அல்லாஹ் கண்டிக்கும் போது அல்லாஹு தஆலா, யார் அல்லாஹுவிற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மனவேதனை தருகின்றார்களோ அவர்களை அல்லாஹ் சபிக்கின்றான் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்திருப்பான். ஆகவேதான் இந்த மக்காவுடைய மொத்த இந்த வாழ்க்கையும், அதுபோன்று தாயிஃபுடைய இந்த பயணமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகுந்த துயரங்களையே கொடுத்து கொண்டிருந்தது. அந்த துயரங்களுக்கெல்லாம் ஒரு ஆறுதலாக அமைந்து, ஒரு ரஹ்மத்தாக அமைந்து, மனதிற்கு ஒரு மனதனுடைய காயங்களுக்கு மருந்தாக அமைந்து, அடுத்து இந்த இஸ்லாமிய தாவா, இஸ்லாமிய அழைப்பு பணி அடுத்த ஒரு கட்டத்திற்கு செல்லப்போகிறது. அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்பிருந்ததை விட மனரீதியாக வலிமைப்படுத்த வேண்டும், மனரீதியாக உற்சாகப்படுத்த வேண்டும், இன்னும் அவர்களை ஆன்மீக ரீதியாக பலப்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஏற்பாட்டின் அடிப்படையிலே அல்லாஹுடைய ஹிக்மத், அல்லாஹுடைய அந்த விதியினுடைய தேட்டம், ஞானத்தினுடைய தேட்டம் இருந்தது. அல்லாஹு தஆலா தன்னுடைய நபியை தன்னுடைய சமூகத்திற்கு அழைத்தது என்று அறிஞர்கள் இந்த சம்பவத்தை நமக்கு சுட்டி காட்டுகின்றார்கள். அதாவது சுருக்கமாக இதை முடிப்பதென்றால், மக்காவுனுடைய வாழ்க்கையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த மனக்காயங்களுக்கு மருந்தாக, அதுபோன்று இந்த மக்களால் ஏற்பட்ட துன்பங்களுக்கெல்லாம், அல்லாஹுடைய தூதரே இந்த துன்பங்களால் நீங்கள் தாவா பணியிலே சோர்ந்து விடாதீர்கள், அல்லாஹுவின் பக்கம் அல்லாஹுடைய அடியார்களை அழைப்பதிலே நீங்கள் தளர்ந்து விடாதீர்கள் என்று அவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக, உற்சாகப்படுத்துவதற்காக பல விஷயங்களை கொண்டு, இதனால் வரை அவர்கள் செய்த அந்த தியாகங்களுக்கு, இதனால் வரை அவர்கள் செய்த அந்த தியாகங்களுக்கு, அந்த சீர்திருத்த பணிகளுக்கு, அவர்கள் பட்ட சிரமங்களுக்கு அல்லாஹு தஆலா அதற்கு தகுதிகளை கொடுப்பதற்காக, அந்தஸ்துகளை கொடுப்பதற்காக, கண்ணியங்களை கொடுத்து கௌரவிப்பதற்காக இந்த மிஃராஜ் பயணத்திற்கு அல்லாஹ் அழைத்தான் போலும் என்று இந்த மிஃராஜை பற்றிய ஒரு ஹிக்மத்தை விவரிக்கின்ற அறிஞர்கள் நமக்கு இப்படி விவரிக்கின்றார்கள். இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், இந்த மிஃராஜ் சம்பவத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்னென்ன அத்தாட்சிகளை அவர்கள் கண்டார்கள்? ஏனென்றால் மிஃராஜுடைய நோக்கமே என்ன? அல்லாஹ் சொல்கிறான், லினுரியஹு மின் ஆயாத்தினா. மிஃராஜுடைய நோக்கம் என்ன? லினுரியஹு மின் ஆயாத்தினா, நம்முடைய அத்தாட்சிகளை எல்லாம் அவருக்கு காண்பித்து கொடுக்க வேண்டும். சரி, அத்தாட்சிகளை காண்பித்து கொடுப்பதற்கு என்ன காரணம், அதற்கு என்ன குறிக்கோள் என்று சொன்னால், ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தன்னிடத்தில் இருக்கக்கூடிய கைபுடைய அத்தாட்சிகளில், தன்னிடத்தில் இருக்கக்கூடிய கைபுடைய அத்தாட்சிகளில் சிலவற்றை காட்டி கொடுப்பான் அவர்களுடைய ஈமான் உறுதி பெறுவதற்காக, அவர்களுடைய யக்கீனுடைய தரஜா கூடுவதற்காக. அவர்களுடைய யக்கீன், ஈமானுக்கு அடுத்தபடி யக்கீன், வபில் ஆகிரத்திஹும் யூக்கினும், அந்த யக்கீனுடைய தரஜா கூடுவதற்காக. ஆகவேதான்
இப்ராஹிம் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா குறிப்பிடும்போது வகதாலிக நுரி இப்ராஹிம மலக்கூத் அஸ்மாவாத்தி வல் அர்தி வலியகூன மினல் மூக்கினீன். அல்லாஹ் சொல்கின்றான், இப்படியே இப்ராஹிமுக்கு நாம் வானங்களுடைய பூமிகளுடைய பேராட்சி, மலக்கூத் முல்க் என்றால் ஆட்சி, மலக்கூத் என்றால் பேராட்சி, ஆட்சிகளுக்கெல்லாம் ஆட்சி, அடைய வளைந்த ஆட்சி, சூரியன் மீது, சந்திரன் மீது, புழு பூச்சிகளின் மீது, வானங்களின் மீது, கடல் மீது, மலை மீது, இப்படியாக அண்ட சராசரங்களிலே வியாபித்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அத்தனை அத்தாட்சிகளையும் நாம் இப்ராஹிமுக்கு காண்பித்தோம். வகதாலிக நுரி இப்ராஹிம மலக்கூத்து சமாவாத்தி வலர்றி வலியகூன மினல் மூக்கினீன். அவர் யக்கீன் உள்ளவர்களிலே ஆக வேண்டும் என்பதற்காக. அல்லாஹு அக்பர். அப்போ அந்த யக்கீன் அது ரொம்ப முக்கியம். அது நபிமார்களுக்கு ரொம்பவே கூடுதலாக கிடைத்திருந்தது வஹியின் மூலமாக. பிறகு வஹிக்கு அடுத்தபடியாக அத்தாட்சிகளை காண்பித்து காண்பித்து அந்த யக்கீனுடைய தரஜா கூடிக்கொண்டே இருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் அந்த யக்கீன் கூடுறதுக்காக வேண்டிதான், ரப்பி அரினி கைஃப துஹயில் மௌதா, யா அல்லாஹ் எனக்கு கண் கூட காட்டிடு மௌதாக்களை எப்படி உயிர்ப்பிப்பாய் என்று அல்லாஹ் கேட்குறான். இப்ராஹிம் அவலம் துமீன், உங்களுக்கு ஈமான் இல்லையா? இது அல்லாஹ்வுக்கு தெரியும். இப்ராஹிம் நபியுடைய கேள்வியை இந்த கேள்வி இல்லாமல் அல்லாஹ் சொல்லியிருந்தா இன்று நபிமார்களின் மீதும் சஹாபாக்கள் மீதும் விமர்சனம் செய்யக்கூடிய சில முட்டாள்கள் விமர்சனம் செய்து விடுவார்கள் என்பதற்காகத்தான். அல்லாவே இப்ராஹிம் எந்த நோக்கத்தில் கேட்டார் என்பதை அவருடைய வாயாளி அல்லாஹ் தெளிவுபடுத்தினான். அவலம் துமீன் கால பலா அவலாக்கில் எத்துமை இன்ன கல்வி, என்னுடைய யக்கீன் கூடுவதற்காக, என்னுடைய கல்விலே அந்த இத்துமீனான் அந்த நம்பிக்கை உறுதியாகுவதற்காக, அந்த நிம்மதி வருவதற்காக. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் செஞ்சு காட்டான். கால ஃபஹுத் அர்பஅத மின தைரி ஃபஸ்ருஹுன்ன இலைக் ஸும்ம ஜஅல்ஹுன்ன. நபியே, நீங்கள் நாலு பறவைகள் எடுங்க, அப்படியே அந்த சம்பவம் போகுது. அப்போ நம்ம சிறுவ விஷயத்துக்கு வருவோம். அந்த யக்கீன் வந்து ரொம்ப முக்கியம். அந்த யக்கீன் எப்போ கிடைக்கும்? அத்தாட்சிகளை பார்க்கும் பொழுது கிடைக்கும். அப்போ இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் அத்தாட்சிகளை காட்டினான், மூசா நபிக்கு அல்லாஹ் அத்தாட்சியை கொடுத்தான், ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் அந்த அத்தாட்சியை கொடுத்தான். நம்முடைய நபிக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியினுடைய அத்தாட்சிகளை எல்லாம் நிறைய காட்டியிருக்கிறான். கல் பேசுனுச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட, என்ன சந்திரன் பிளந்துச்சு, இன்னும் நிறைய அற்புதங்கள் அல்லாஹ் காட்டினான். அடுத்து பெரிய அற்புதங்கள், கைபுடைய அற்புதங்கள் எங்கே இருக்கு? கைபுடைய அற்புதங்கள் எங்கே இருக்கு? வானத்தில் இருக்கு. எங்கே இருக்கு? வானத்தில் இருக்கு. அந்த அற்புதங்களை காட்டுறதுக்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கே அழைத்து கொண்டான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வானத்துக்கு நேராக அழைச்சிட்டான். அழைத்து இந்த உடலில் உள்ள இந்த கண்ணோடு நீங்கள் அதை பாருங்கள், அந்த சக்தியை நம்ம உங்களுக்கு கொடுப்போம் என்று அல்லாஹு தஆலா அந்த வானலோகத்துக்கு அழைத்து சென்றான். பிறகு அந்த ஒவ்வொரு வானமாக அல்லாஹ் கடக்கும் பொழுது நபிமார்களை சந்திக்க வைத்தான். நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான மலக்குகளை சந்தித்தார்கள். சித்ரத்துல் முன்தஹாவை பார்த்தார்கள். மஸ்ஜிதுல் அல் பைத்துல் மாமூரை பார்த்தார்கள். சொர்க்கத்தை பார்த்தார்கள். நரகத்தை பார்த்தார்கள். இப்படியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்க பார்க்க அவர்களுடைய யக்கீன் கூடிக்கொண்டே போனது. அப்போ இந்த அளவு எவ்வளவு கூடியிருக்கும்? அல்லாஹ் அக்பர். இதை வந்து நம்ம சொல்லால் சொல்லி முடிக்க முடியாது. இந்த உலகத்தினுடைய ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை கூட ஒரு கணிக்க முடியாத பலவீனமான மனிதனாகிய நாம் ஒரு நபிக்கு அல்லாஹ் கொடுத்த அத்தாட்சிகளை எப்படி கணிக்க முடியும்? அந்த அத்தாட்சிகளை பார்த்ததால் நபிக்கு ஏற்பட்ட அந்த ஈமானிய உறுதியும் யக்கீனுடைய உயர்வும் எந்த அளவுக்கு இருந்திருக்கும்? அதை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். அந்த யக்கீனை அல்லாஹ் கொடுத்துட்டு திரும்ப இந்த பூமிக்கு அனுப்புகிற அவங்கள ஃப்ரெஷ்ஷாக, திரும்ப அவங்கள இந்த பூமிக்கு அல்லாஹு தஆலா ஃப்ரெஷ்ஷாக அனுப்புகிறான். நபியே, அதுவும் எப்படி அனுப்புகிறான்? தொழுகையை கொடுத்து அல்லாஹ் அனுப்புகிறான். தொழுகையை கொடுத்து அல்லாஹ் அனுப்புகிறான். எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் மிஅராஜை கொண்டு கண்ணியப்படுத்தினானோ, அவர்களுடைய உம்மத்தாகிய நமக்கு அல்லாஹு தஆலா மிஅராஜில் தொழுகையை கொடுத்து நம்மையும் அல்லாஹ் அங்கே கண்ணியப்படுத்தினான். ஏனென்றால் இந்த ஹதீஸுனுடைய, மிஅராஜுடைய ஹதீஸுடைய இறுதியில் நம்ம பார்க்கும் பொழுது, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா எப்படி சொல்கிறான்? ஃபலம்மா ஜாவஸ்து நாதா முனாதின் அம்தைத ஃபரீதத்தி
அம்தைத்து ஃபரீதத்தி வகஃபஃப்து அன் இபாதி. என்னுடைய அடியார்களுக்கு நான் என்னுடைய கடமையை நான் உறுதி செய்து விட்டேன், அவர்களுக்கு நான் இந்த கடமையின் விஷயத்திலே ஒரு இலகுவையும் ஏற்படுத்தி கொடுத்து விட்டேன். அதாவது ஏற்கனவே மேராஜில் கடமையாக்கப்பட்ட தொழுகை எவ்வளவு? 50 நேர தொழுகை. ஆனால் அதை நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய அந்த அறிவுரையின்படி அவர்கள் குறைத்து குறைத்து கடைசியாக 5 நேர தொழுகைக்கு ஆக்கப்பட்டது. அந்த 5 நேர தொழுகை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சார்பாகவும் நம் சார்பாகவும் ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ இந்த இடத்துல நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த யக்கீனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உறுதிப்படுத்துவதற்காக கொடுத்த ஒரு பெரிய ஒரு பயணம் தான் இந்த மிஅராஜுடைய பயணம். அந்த யக்கீன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு இந்த தாவா பணியை நிறைவு செய்ய வேண்டும். காரணம் என்ன? இதற்கு பிறகு அடுத்து ஒரு நபி யாரும் வரப்போகிறது கிடையாது. அப்போ இந்த மக்காவுக்கு பிறகு அடுத்து நான் எங்கே போகிறது என்ற திகைப்பில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. ஏன்னா போன ஒரு இடமும் தாயிஃபும் அங்கே முடியாமல் போயிடுச்சு. அடுத்து மக்காவுக்குள்ளார தாவா பணி பண்ணலாமான்னா அதுக்கு அனுமதி இல்லாமல் போயிடுச்சு. மக்காவுக்குள்ளார நீங்கள் வரலாம், தாவா செய்யக்கூடாது. நீங்கள் உங்கள் வீட்டில் மட்டும்தான் இருக்கணும், நீங்கள் உங்கள் வீட்டில் தான் நீங்கள் மட்டும் தொழுதுக்கணும். அந்த ஒரு அதாவது கார்மானத்தின் அடிப்படையில், ஒப்பந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முத்தஇம்பின் அதியினுடைய அந்த பாதுகாப்பின்படி உள்ளாரையே வர்றாங்க. அப்போ ஒரு நபியாகப்பட்டவர் தாவா இல்லாமல் ஒரு ஊரில் தங்க முடியாது. தாவா இல்லாமல் ஒரு ஊரில் ஒரு நபி தங்க முடியாது. அப்போ என்ன செய்கிறது என்று திகைத்து கொண்டிருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா, நபியே என்னுடைய வாசல் திறந்தது, என்னுடைய பூமி விசாலமானது, என்னுடைய மார்க்கத்தை பரப்புவதற்குண்டான வழிகளை உருவாக்கக்கூடியவன் நான், என்னுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களை உருவாக்கக்கூடியவன் நான், தேர்ந்தெடுக்கக்கூடியவன் நான், எனக்கு தெரியும் யாரிடம் உங்களை கொண்டு போய் சேர்ப்பதென்று, யாருடைய உள்ளங்களை உங்கள் பக்கம் திருப்புவதென்று, ஜின்களுடைய உள்ளங்களை உங்கள் பக்கம் திருப்புவேன். அதுபோன்று இந்த உலகத்தில் உள்ள மக்கள் உங்களை கண்ணியப்படுத்தாமல் துரத்தி விட்டார்கள் என்றால், உங்களை வானுலகத்திற்கு அழைத்து மலக்குகளை கண்ணியப்படுத்த உங்களுக்கு வைப்பேன், நபிமார்களை உங்களை வரவேற்க வைப்பேன், உங்களை கண்ணியப்படுத்த வைப்பேன், நான் உங்களிடத்திலே பேசுவேன், உங்களுக்கு நேரடியாக தொழுகை என்ற வெகுமதியை நான் தருவேன். இப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த மிஅராஜ் ஏற்பாடு இருந்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அல்ஹம்துலில்லாஹ். கொஞ்சம் இந்த இடத்துல அப்படியே நம்முடைய மனக்கண்ணில் கொண்டு வந்து நிறுத்தி பாருங்கள். இந்த சிரமங்களுக்கு பிறகெல்லாம் தனக்கு இப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய சந்திப்பு கிடைத்து, அல்லாஹ்வுடைய நேரடிய பேச்சை கேட்டு, சொர்க்கத்தை பார்த்து, நரகத்தை பார்த்து, சிதரத்துல் முன்தஹாவை பார்த்து, ஜிப்ரீலோடு பல விஷயங்களை பார்த்து, நபிமார்களை முந்திய நபிமார்களை எல்லாம் பார்த்து விட்டு வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு மனதால் புத்துணர்ச்சி பெற்றிருப்பார்கள், தெம்பு பெற்றிருப்பார்கள், வலிமை பெற்றிருப்பார்கள், இந்த தாவாவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்குண்டான உத்வேகமும் அந்த உந்துதல் சக்தியும் அவர்களுடைய உள்ளத்திலே எல்லையில்லாத அளவுக்கு, எல்லைய நம்முடைய வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவிற்கு அவர்களுடைய உள்ளத்திலே அந்த ஒரு ஊக்கமும் அந்த ஆர்வமும் அந்த வேகமும் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும். ஆகவேதான் உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அடுத்த கட்ட சிந்தனை அவர்களுக்கு. இதுவரை அவர்கள் அந்த பக்கம் சிந்திக்கவில்லை. அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அந்த கவனத்தை போடுகின்றான். ஏன் இவர்கள் ஏற்கவில்லை என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு ஹஜ் செய்ய வருகின்றார்களே, அந்த ஹாஜிகளை போய் நாம் சந்திப்போம் என்று ஹிஜ்ரி 10 பிறகுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய ஹாஜிகளை சந்திக்க செல்கின்றார்கள். அப்படி சந்திக்கும் போதுதான் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த சந்திப்புடைய ஒரு பாக்கியம் மதீனாவாசிகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தது. முதலாவது சந்திப்பு ஆறு பேரோடு, அடுத்த சந்திப்போ ஒரு பெரிய கூட்டத்தோடு. இப்படியாக முதல் அகபா ஒப்பந்தம் என்று, இரண்டாவது அகபா ஒப்பந்தம் என்று மதீனாவாசிகளோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ஒப்பந்தம் ஏற்பட்டு மக்காவிலிருந்து ஒரு மிக சிறந்த
அல்லாஹ் தேர்ந்தெடுத்த ஒரு பூமிக்கு ஹிஜ்ரத் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி கொடுத்தான். அது இந்த மிஅராஜுடைய சம்பவத்திற்கு பிறகு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே அவர்கள் வெறும் வாய் வழியாக தாவா செய்து கொண்டிருந்தார்கள். மதீனாவிற்கு சென்றபோது வாய் வழி தாவாவும் அங்கே இருந்தது. அடுத்து இந்த உம்மத்திற்கு தாவாவுனுடைய இன்னொரு கட்டமாக, யாரும் உங்களை வாளேந்தி தாக்க வந்தால் நீங்கள் வாளேந்துவதற்கு தயாராக இருக்க வேண்டும். உங்களை ஊரிலிருந்து துரத்தியவர்கள் உங்களை அடுத்த ஊரிலும் நிம்மதியாக வாழ வைக்கவில்லை என்றால் அவர்களை தாக்குவதற்கும் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு இஸ்லாமிய ஒரு சாம்ராஜ்யத்தை, இஸ்லாமிய சமூகத்தை கட்டமைத்து உருவாக்கி அல்லாஹுடைய தீனை அவர்களுக்கு நிலைநிறுத்தி கொடுத்து உலகத்திலே ஆட்சி அதிகாரம் எப்படி செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கு ஒரு முன்மாதிரியாக நீங்கள் திகழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனாவை தேர்ந்தெடுத்தான். அப்படி மதீனாவை தேர்ந்தெடுத்து மதீனாவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புவதற்கு முன்பாக இந்த மக்காவுடைய 13 ஆண்டு காலங்களிலே அல்லது மக்காவுடைய இந்த வாழ்க்கையிலே அவர்களுக்கு ஏற்பட்ட மனத்தளர்வுகள், சோர்வுகள், களைப்புகள், என்னென்ன விதமான சிரமங்கள் இருந்தனவோ அவற்றையெல்லாம் இந்த மிஅராஜ் பயணத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா போக்கி அவர்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுத்து அனுப்பினான் என்பதாக நம்முடைய மார்க்க அறிஞர்கள் இந்த மிஅராஜுடைய இஸ்ராவுடைய ஹிக்மத்திலிருந்து நமக்கு விளக்கம் அளிக்கின்றார்கள். இந்த இஸ்ராவுடைய வரலாறை பொறுத்தவரை புகாரியிலே முஸ்லீமிலே இருக்கக்கூடிய பல அறிவிப்புகளை நீங்கள் பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மிஅராஜ் பயணத்தினுடைய நேரடி ஹதீஸ் வார்த்தைகளை தெரிந்து கொள்ளலாம். நாம் இன்னும் ஒரு சில நிமிடங்களுக்குள்ளாக இந்த மிஅராஜிலிருந்து நாம் பெற வேண்டிய ஒரு சில படிப்பினைகளை பார்த்து இன்ஷா அல்லாஹ் நிறைவு செய்வோம். அதில் குறிப்பாக இமாம் சுயூத்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், அதாவது இந்த மிஅராஜ் பயணத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 7 வானங்களிலே நபிமார்களை சந்தித்தார்கள் அல்லவா, அதனுடைய ஹிக்மத் என்ன, அது மிக முக்கியமான ஒன்று, அதை நாம் இங்கே நினைவு கூர்வோம். பிறகு இன்ஷா அல்லாஹ் படிப்பினைகளை பார்ப்போம். இமாம் சுயூத்தி ரஹமஹுல்லாஹ் கூறுகின்றார்கள், ஆதம் அலைஹி இஸ்லாம் அவர்களை முதல் வானத்திலே பார்த்தார்கள். ஏன், அவர்கள்தான் அதாவது நபிமார்களிலே நபிமார்கள் அதாவது அவ்வலுல் அம்பியா, அதுபோன்று ஒவ்வொரு நபிமார் எல்லா மனித சமுதாயத்திற்கும் அவர்கள் தந்தையாக இருந்தார்கள். அதுபோன்று நபியினுடைய முதல் நபியாக இருந்தார்கள். அதாவது வஹி கொடுக்கப்பட்டு மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட, ரிசாலத்தை கொண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை 2வது வானத்திலே சந்திக்கின்றார்கள். அதிலே என்ன காரணம் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக நபிமார்களுடைய அந்த இஸ்ரவேலர்களுடைய கடைசி நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ரசூலுல்லாஹிக்கும் இடையிலே வேறு நபி இல்லை. அடுத்ததாக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3வது வானத்திலே சந்திக்கின்றார்கள். ஏனென்று அதற்கு என்ன விளக்கம் சொல்கிறார், இமாம் சுயூத்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத் நாளை மறுமையிலே சொர்க்கம் செல்லும்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த அழகிலே தான் செல்வார்கள். அந்த அடிப்படையிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்திப்பு அங்கே ஏற்பட்டது. அடுத்ததாக அதாவது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்தார்கள். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்தான் வாளெடுத்து அல்லாஹ்வின் எதிரிகளிடத்திலே போர் செய்த முதலாவது நபி. அந்த அடிப்படையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அடுத்து இப்படிப்பட்ட தாவாவுடைய ஒரு கட்டம் வரும் என்பதை அறிவுறுத்துவதற்காக இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சந்திப்பு நடந்தது. பிறகு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அடுத்ததாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், பிறகு அடுத்ததாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த அந்தஸ்து மிக உயர்ந்த அந்தஸ்து, ஹலீலாக இருந்த காரணத்தால் அல்லாஹ்விற்கு மிக நெருக்கமாக 7வது வானத்திலே அவர்களை சந்தித்தார்கள் என்று, இப்படியாக அந்த 7 வானங்களிலே நபிமார்கள் இப்படி ஒவ்வொரு வானத்திலும் இருந்ததற்குண்டான விளக்கத்தை இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள். மற்றும் உண்மையான காரணங்களை, நுணுக்கங்களை அல்லாஹ் மிக அறிந்தவன். பொதுவாக எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும், ஒவ்வொரு நபியை ஒவ்வொரு வானத்திலே சந்தித்ததிலே என்ன அந்த ஒரு தத்துவம் தாத்பரியங்கள் இருக்கும் என்பதாக. இந்த நபிமார்களுடைய அறிவிப்புகளிலே அதாவது புகாரியிலும் முஸ்லீமும் ஒரு சில வித்தியாசங்கள் இருந்தாலும் கூட, அதாவது எல்லாவற்றையும் சேர்த்து பார்க்கும் பொழுது கூறப்பட்ட அத்தனை நபிமார்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தார்கள். சில நேரத்தில் சில அறிவிப்பாளர்கள் ஒருவரை விட்டிருக்கலாம், ஒருவரை கூறியிருக்கலாம். அடுத்ததாக இந்த
அதாவது வரலாற்றிலிருந்து நாம் பெற வேண்டிய சுருக்கமாக படிப்பினைகளை வரிசையாக பார்க்கும் பொழுது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அந்த அத்தாட்சிகளை காண்பிக்க விரும்பினான். அந்த அத்தாட்சிகளை எல்லாம் பரிபூர்ணமாக வானலோகத்தில் அவர்களுக்கு காண்பித்து நிறைவு செய்தான். அதுபோன்று மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு அல்லாஹு தஆலா அழைத்து சென்றதிலிருந்து, மஸ்ஜிதுல் அக்ஸா அடுத்து முஸ்லிம்களுடைய கிபிலாவாக இருக்கும், அடுத்து முஸ்லிம்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை வெற்றி கொள்வார்கள், அது அல்லாஹுடைய ஒரு புனிதமான பூமி என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உணர்த்தி இருக்கின்றான். அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நபிமார்களுக்கும் இமாமாக ரசூலாக ஆக்கப்பட்டார்கள் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கே நமக்கு காண்பித்து கொடுத்தான். அதுபோன்று எல்லா நபிமார்களுடைய அசல் மார்க்கம் தௌஹீதாக இருக்கின்றது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்துல நமக்கு உறுதி செய்கின்றான். எல்லா நபிமார்களும் ஒருவர் ஒருவரை சந்தித்ததிலிருந்து, அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்முல் யக்கீனிலிருந்து ஐனுல் யக்கீன், அதாவது அல்லாஹுடைய செய்தியை கொண்டு நம்பிக்கை கொண்டிருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து கண்கூடாக பார்த்து அந்த யக்கீனுடைய உயர்ந்த தரஜாவை அவர்கள் அடைந்தார்கள். அடுத்து தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை நாம் இந்த ஹதீஸிலிருந்து சம்பவத்திலிருந்து அறிகின்றோம். பிறகு இந்த சம்பவத்தை மக்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்பதையெல்லாம் கருத்திலே கொள்ளாமல், தான் தனக்கு அல்லாஹ் காண்பித்து கொடுத்த அதை மக்களுக்கு எடுத்து சொல்லும்படி கட்டளையிட்ட இந்த மிஃராஜ் சம்பவத்தை உடனடியாக முஷிரிக்குகளிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து தெளிவுபடுத்தியதிலிருந்து தாவா பணியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்த அந்த ஒரு துணிவை தைரியத்தை நாம் பார்க்கின்றோம். அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சொல்லும்போது சுப்ஹான அல்லதி அஸ்ரா பிஅப்திஹி, தன்னுடைய அடியாரை அல்லாஹ் அழைத்து சென்றான் என்பதிலிருந்து அல்லாஹு தஆலா நபிக்கு இந்த அபுதியத் என்ற அந்த தன்மையை மிக நிறைவாக கொடுத்திருந்தான். அல்லாஹ்வுடைய அடிமை, அதாவது தனக்கென எந்த ஒரு விருப்பத்தையும் வைத்துக்கொள்ளாமல் தன்னை முற்றிலுமாகவே தனது எஜமானனாகிய அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்தவர், அந்த ஒரு அபுதியத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைவாக கிடைத்திருந்தது. மற்ற நபிமார்களுக்கும் அவர்களுடைய தகுதிக்கு ஏற்ப கிடைத்திருந்தது. அந்த அபுதியத்தை, அந்த அப்தியத்தை அல்லாஹுடைய தீனை பின்பற்றுவதன் மூலமாக, நல்ல கவனிங்க, அந்த அப்தியத்தை நல்ல கவனிக்கணும், அந்த அப்தியத்தை நான் அடிமை என்பதை அல்லாஹுடைய தீனை முழுமையாக பின்பற்றுவதன் மூலமாக, அல்லாஹுடைய நபியை பின்பற்றுவதன் மூலமாக, அல்லாஹுவை வணங்குவதன் மூலமாக, பிறகு வணக்க வழிபாட்டிலும் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பதிலும் ஏற்படக்கூடிய சிரமங்களை சகித்து கொள்வதன் வழியாக நாம் எந்த அளவு, நாம் எந்த அளவு நம்முடைய வாழ்க்கையிலே உறுதிப்படுத்துவோமோ, நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவோமோ, அந்த அளவுக்கு கண்டிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் அவனுடன் நெருக்கமாக்கி வைப்பான், நம்மையும் அவனோடு நெருக்கமாக்கி வைப்பான். அது எந்த காலத்தில் அந்த மக்கள் வாழ்ந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த மொழியில் இருந்தாலும் சரி, எந்த இனத்தில் இருந்தாலும் சரி, அல்லாஹுவை நெருங்குவதற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய வழி இது. நீ உன்னுடைய அப்தியத்தை, நீ எனக்கு அபுது என்பதை எனக்கு முன்னால் கொண்டு வா, நிரூபி. அது எப்படி? என்னுடைய தீனை பின்பற்றுவதன் மூலமாக. யா அய்யுஹல் லதீன ஆமனு குலு ஃபிஸ் ஸில்மி காஃபா இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம் கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், முற்றிலுமாக பணிந்து விடுவது. பிறகு பணிவது மட்டுமல்ல, வஸ்தபிர் லிஇபாதத்திஹி வஸ்பிர் லிஹுக்மி ரப்பிக, இபாதத்திலும் தாவாவிலும் ஏற்படக்கூடிய சிரமங்களை அல்லாஹ்வுக்காக சகித்து கொண்டு அந்த இபாதத்திலும் உறுதி தாவாவிலும் உறுதியாக இறுதி வரை நிலைத்திருப்பது. இதில் யார் எந்தளவு பங்களிப்பு செய்வாரோ அந்தளவு அல்லாஹ்விடத்தில் அவர் நெருக்கமாக ஆகுவார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களை தான் தன்னுடைய உயர்ந்த நல்லடியார்களிலே சேர்த்து கொள்கின்றான். இப்படியாக இன்னும் பல படிப்பினைகள் பாடங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு வாக்கியங்களிலிருந்தும் அறிஞர்கள் பல படிப்பினைகளை பாடங்களை சொல்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக அறிந்தவன். சுருக்கமாக, இந்த இஸ்ரா மிஅராஜ் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய அற்புதம், இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய சிறப்பு. இதன் மூலமாக சொர்க்கம் நரகத்தை பற்றிய நிறைய விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்கூடாக பார்த்து நமக்கு கற்றுக் கொடுத்ததை நாம் தெரிந்து கொண்டோம்.
நாம் அந்த சொர்க்கத்தை பார்க்கவில்லை என்றாலும் அந்த சொர்க்கத்தை கண்ணால் பார்த்த நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கூறியதிலிருந்து நாம் அந்த சொர்க்கத்தை கண்ணால் பார்த்தால் என்ன ஒரு யக்கீன் நமக்கு ஏற்பட வேண்டுமோ அதே யக்கீன் ஏற்பட வேண்டும். காரணம் என்ன? கண்ணால் பார்த்த நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார்கள். எத்தனையோ நாடுகளை நாம் கண்ணால் பார்த்ததில்லை, பார்த்தவர்கள் வந்து சொல்லும் பொழுது நமக்கு யக்கீன் ஏற்படுகிறது அல்லவா. இரண்டாவதாக, இந்த இஸ்ரா மியராஜுடைய பயணத்திலிருந்து நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அல்லாஹுடைய இந்த தொழுகை என்பது. ஆகவே இந்த தொழுகையை சரியாக நிலைநிறுத்தி அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அடுத்து, இந்த இஸ்ரா மியராஜுடைய பயணத்திற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவாவில் எப்படி சிறப்பாக களப்பணி ஆற்றினார்களோ, தியாகங்களை சந்தித்தார்களோ, தாங்கினார்களோ, இந்த தாவாவை முன்னெடுத்தார்களோ, அதுபோன்று நாமும் இந்த தாவாவை முன்னெடுத்து, இந்த அழைப்பு பணியை முன்னெடுத்து, அதில் ஏற்படக்கூடிய சோதனைகளை தாங்கிக் கொண்டு, அதில் ஏற்படக்கூடிய சிரமங்களை தாங்கிக் கொண்டு, மேலும் மேலும் நாம் இந்த தாவா பணியிலே முன்னேற வேண்டும் என்பதும் இந்த இஸ்ரா மியராஜின் மூலமாக நாம் பெற வேண்டிய மிக முக்கியமான படிப்பினை. அதுபோக இந்த சம்பவங்களை முழுமையாக நம்புவதன் மூலமாக நம்முடைய யக்கீனை, நம்முடைய ஈமானை நாம் புதுப்பித்துக் கொள்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் நேர் வழியை உறுதி செய்வானாக, நேரான பாதையிலே நம்மை உறுதிப்படுத்துவானாக. நம்முடைய சொல் செயல்களிலே, சிந்தனைகளிலே வழிகேடுகள் வருவதிலிருந்தும், குழப்பங்கள் பிதாத்துகள் வருவதிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. நாம் கூறிய விஷயங்களில் தவறுகள் இருந்தால் அல்லாஹ் நம்மை திருத்தி சரி செய்வானாக. எப்போதும் நேரான உண்மையான விஷயங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை உறுதிப்படுத்தி நிலைப்படுத்தி வைப்பானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம் லீ வலக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.